அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பேயப்பன். தேவகோட்டை சேர்மன் மாணிக்கா வாசகம் நடுநிலைப் பள்ளியில் வந்து 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். சனிக்கிழமை வந்து கொடைக்கானல் எஃப்எம்லேயும் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து மதுரை எஃப்எம்லேயும் வந்து 18 வாரங்களாக வந்து தொடர்ந்து வந்து ஒரு மணித்துறை நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பு செய்தது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இது வந்து மாணவர்களுக்கிடையே வந்து தன்னோட திறமையை வந்து வெளிக்கொணரவும் பேச்சாற்றலை வளர்க்குறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்துச்சு. இது வந்து பள்ளிகளில் படிக்கிற வந்து தம்பி தங்கைக்காக வந்து நடத்தப்படுகிறது அப்படின்னு வந்து ஐயா வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து 15 வருடங்களாக வந்து கல்லூரி மாணவர்களுக்கிடையே இந்த போட்டி வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து முதல் முறையாக வந்து பள்ளி மாணவர்களுக்கிடையே வந்து இந்த போட்டி நடந்ததில் வந்து எங்கள் பள்ளியில் வந்து முதல் முறையாக நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஒரு மணித்துறை நிகழ்ச்சியை வந்து ராஜாராம் ஐயா வந்து நடுவராக இருந்து வந்து திறம்பட வந்து நடத்தி வருகிறார்கள் அப்படின்னு வந்து ஐயா வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த போட்டியில் வந்து மொத்தம் 18 பேர் வந்து கலந்து கொள்கின்றனர். மொத்தம் 3 குழுவாக பிரித்து ஒவ்வொரு குழுவுக்கும் வந்து 6 பேர் வீதம் வந்து இருக்கிறார்கள். இந்த ஒரு மணித்தீவு நிகழ்ச்சியில் வந்து ஒரு தலைப்புக்கு வந்து 1 நிமிடம் அதாவது வந்து 60 வினாடிகள் வந்து நிற்காமல் பிறமொழி வார்த்தை பேசாமல் வந்து நம்ம வந்து பேசணும் அப்படின்னு வந்து ஐயா வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம பேசுவதற்கான தலைப்பு வந்து பேசுறதுக்கு முன் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து 60 வினாடிகள் வந்து திக்காமல் திணறாமல் வந்து பேசி முடித்தோம்னா வந்து 60 மதிப்பெண்கள் கிடைக்கும். 60வது வினாடி முடிக்கிறவர்களுக்கு வந்து ஊக்க மதிப்பெண் 40 சேர்த்து மொத்தம் 100 மதிப்பெண் கிடைக்கும்னு வந்து ஐயா வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த போட்டியில் வந்து நான் வந்து முதல் பரிசாக 1000 ரூபா பெற்றேன். இதை வந்து எனக்கு இது வந்து ரொம்ப வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எங்கள் பக்கத்து வீட்டிலலாம் வந்து சொன்னேன், பரவாயில்லப்பா தம்பி, நீ வந்து தூய தமிழில் பேசுறது வந்து ரொம்ப கஷ்டம், நீ வந்து பேசி இந்த மாதிரி எடுத்திருக்க அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொரோனா நேரத்தில் வந்து இதை வந்து ஒளிபரப்பு செய்தது வந்து நாங்கள் வீட்டிலேயே இருந்து கேட்கறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்துச்சு. இந்த போட்டியை இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் திரு ராஜாராம் ஐயா அவர்களுக்கும் மதுரை மற்றும் கொடைக்கானல் வானொலி நிலையத்தார் அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.